வணக்கம் நண்பர்களே நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய கதைகளை கேளுங்கள் இன்றைக்கி நம்ம கி ராஜநாராயண் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சின்ன வயசில் நமக்கு கிடைச்ச சில அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு கதை எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னா கதவுல ஆட்டம் போடுறது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை சூழலாக அதெல்லாம் இல்லாமே போயிடுச்சு ஆனாலும் அதை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கலையா அதுக்காக தான் இந்த கதையை நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் இது வெறும் கதவு சார்ந்த கதை மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கை சார்ந்த கதையும் கூட நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம் ஆனால் நம்மளோட கஷ்டப்படக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நாம் இந்த கதை படிக்கும்போதும் கேட்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க கதவு என்கிற கி ராஜநாராயணனுடைய கதையை கேட்கலாம் கதவு ஆட்டம் ஆரம்பமாக்கியது பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள் எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கிடுங்க என்றான் சீனிவாசன் உடனே எனக்கு ஒரு டிக்கெட் உனக்கு ஒரு டிக்கெட் என்று சத்தம் போட்டார்கள் எந்த ஊருக்கு வேணும் என்றான் ஒருவன் ஏய் இந்த மாதிரி இடித்து தள்ளின என்ன அர்த்தம் அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன் பார்த்துக்க என்றான் இன்னொருவன் இல்லை இல்லை இடிச்செல்லாம் தள்ளல என்றார் சரி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் என்றார்கள் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள் ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னார் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும் லட்சுமி ஒரு துணியால் கதவை துடைத்து கொண்டிருந்தார் சீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட் கிழித்து கொடுத்து முடித்ததும் கதவில் பிடித்து தொங்கிக் கொண்டார்கள் சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள் தன் மீது ஏறி நிற்கும் அக்குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கி பூரித்து போயிருக்கும் அக்குழந்தைகளை வேகமாக ஆடி மகிழ்வித்தது திருநெல்வேலி வந்தாச்சு என்றான் சீனிவாசன் எல்லோரும் இறங்கினார்கள் கதவை தள்ளியவர்கள் டிக்கெட் வாங்கிக் கொண்டார்கள் ஏறினவர்கள் தள்ளினார்கள் மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அது பழைய காலத்து கார வீடு பெரிய ஒரே கதவாய் போடப்பட்டிருந்தது அதில் வசித்து வந்தவர்கள் முன்பு வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் இப்பொழுது ரொம்பவும் நொடிந்து போய்விட்டார்கள் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளில் மூத்ததுக்கு எட்டு வயசு இருக்கும் இன்னொன்று கைக்குழந்தை அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போய்விடுவார் அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலை செய்ய போய்விட்டார் லட்சுமியும் சீனிவாசனும் கை அம்மா காட்டிலிருந்து வரும் வரை வைத்து கதவோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் ஒன்றை லட்சுமி கண்டெடுத்தார் படத்தில் ஒரு நாய் இருந்தது அழுக்காக இருந்ததால் படத்தில் எச்சில் துப்பி தன் பாவாடையால் துடைத்தார் இதனால் சில இடங்களில் இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிற்று ஆனால் லட்சுமிக்கு மிகவும் திருப்தி படம் சுத்தமாகிவிட்டது படத்தை முகத்துக்கு நேர பிடித்து தலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு பார்த்தார் அப்புறம் இந்த பக்கமாக சாய்த்து கொண்டு பார்த்தார் சிரித்து கொண்டார் காண்பிக்க பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒருவரும் இல்லை வீட்டை நோக்கி வேகமாக நொண்டி அடித்து கொண்டே போனார் சந்தோஷம் தாங்க முடியாமல் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தபோது சீனிவாசன் நாயை கையில் தாங்கி கொண்டு வாசற்படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தான் அவனை கண்டதும் லக்ஷ்மி படத்தை பின்புறமாக மறைத்து கொண்டு ஏய் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பார்ப்போம் என்றான் என்ன கொண்டு வந்திருக்கே எனக்கு தெரியாதே சொல்லேன் பார்ப்போம் அதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னனே என்கிறார் லட்சுமி தூரத்தில் இருந்தவரை படத்தை காண்பித்தாள் அக்கா அக்கா எனக்கு தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டு இறங்கி வந்தான் சீனிவாசன் முடியாது என்ற பாவனையில் தலை அசைத்து படத்தை மேலே தூக்கி பிடித்தாள் சீனிவாசன் அவளை சுற்றி சுற்றி வந்தான் ம் முடியாது முடியாது மாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா என்றார் ஒரே தடவை பார்த்துட்டு கொடுத்துட்றேன் அக்கா அக்கா என்று கெஞ்சினாள் பார்த்துட்டு கொடுத்துடணும் என்றாள் சரி என்றான் கிழிக்கப்படாது என்றார் சரி சரி என்றான் சீனிவாசன் சீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான் சந்தோஷத்தினால் அவன் முகம் மலர்ந்தது டேய் உள்ள போய் கொஞ்சம் கம்மாஞ்சூர் கொண்டா இந்த படத்தை நம்ம கதவுல ஒட்டணும் என்றார் ரொம்ப சரி என்று உள்ளே ஓடினான் சீனிவாசன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கதவில் ஒட்டினார்கள் படத்தை பார்த்த சந்தோஷத்தினால் கை தட்டி கொண்டு குதித்தார்கள் இதை கேட்டு பக்கத்து விட்டு குழந்தைகளும் ஓடி வந்தன மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவளுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்துக்கு சற்று மேலே இதே மாதிரி வேறொரு படம் ஒன்றை ஒட்டி இருப்பது தெரிய வரும் அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு மங்கி போய் இருந்தது ஒருவேளை அது லட்சுமியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம் குழந்தைகள் இப்படி விளையாடி போது கிராமத்து தலையாளி அங்கே வந்தான் லட்சுமி உங்க ஐயா எங்கே என்று கேட்டான் ஊருக்கு போயிருக்காக என்றார் உங்க அம்மா என்றான் காட்டுக்கு போயிருக்காக என்றார் லட்சுமி வந்தா தீர்வு கொண்டு வந்து போட சொல்லு தலையாளி தேவர் வந்து தேடிட்டு போனான்னு சொல்லு என்றார் சரி என்ற பாவனையில் லட்சுமி தலையை ஆட்டினார் மறுநாள் தலையாளி லட்சுமியின் அம்மா இருக்கும்போதே வந்து தீர்வை பாக்கியை கேட்டார் ஐயா அவர் ஊரில் இல்லை மணிமுத்தாறு போய் அஞ்சு மாதமாச்சு ஒரு தகவலையும் காணும் மூணு வருஷமாக மழை தண்ணி இல்லையே நாங்கள் என்னத்தை வச்சு உங்களுக்கு தீர்வை பாக்கியை கொடுப்போம் ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைகளை காப்பாற்றுறது பெரிய காரியம் உங்களுக்கு தெரியாதா என்றார் இந்த வார்த்தைகள் தலையாளியின் மனசை தொடவில்லை இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன் நாங்கள் என்ன செய்ய முடியுமா அதுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பாக தீர்வை போட்டுறணும் அப்புறம் என் மேலே புண்ணியம் புண்ணியமில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஒரு நாள் காலை வீட்டின் முன்னுள்ள மைதானத்தில் குழந்தைகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தலையாளி நான்கு பேர் சகிதம் வீட்டை நோக்கி வந்தான் வந்தவர்கள் அந்த கதவை தூக்கி கழற்ற முயன்றார்கள் முடியவில்லை குழந்தைகள் வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருந்தது தலையாரியையும் சேர்த்து பிடித்து ஒரு மாதிரி கழற்றி நான்கு பேரும் கதவை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அதை ஒரு ஊர்வலம் என்று நினைத்தார்களோ தெரியவில்லை ஒருவன் நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பி 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 என்று சத்தம் கொடுத்தான் இன்னொருவன் இரண்டு கைகளாலும் ஆள்காட்டி உரலை நீட்டிக்கொண்டு உடல் அமைப்பின் வளைத்து துடைகளின் மேல் ஓங்கி அடிப்பதாக பாவனை செய்து திடும் 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 தகுதும் தகுதும் என்று தவில் வாசிப்பவனைப் போல முழங்கினான் சீனிவாசனும் இதில் பங்கெடுத்து இப்படி உற்சாகமாக குழந்தைகள் கதவை தூக்கி கொண்டு செல்பவர்களின் பெண்ணே ஊர்வலம் புறப்பட்டார்கள் தலையாளியால் இதை சகித்துக்கொட முடியவில்லை இப்போ போறீங்களா இல்லையா கழுதைகளை என்று கத்தினான் குழந்தைகள் ஓட்டம் பிடித்தன அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லட்சுமி வாசற்படியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த எல்லோரும் அரவம் செய்யாமல் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை சீனிவாசனும் முகத்தை வருத்தமாக வைத்து இப்படி வெகுநேரம் அவர்களால் இருக்க முடியவில்லை தற்செயலாக ஒரு பெண் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று எழுந்தாள் உடனே எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார்கள் லட்சுமியும் சீனிவாசனும் மாத்திரம் அங்கே இருந்தார்கள் வெகுநேரம் அவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை கைக்குழந்தை அடும் குரல் கேட்கவே லட்சுமி உள்ளே திரும்பினார் இதற்குள் சீனிவாசன் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளப் போனார் குழந்தையை தொட்டதும் கையை பின்னுக்கு இழுத்தார் அக்காவை பார்த்தான் லட்சுமியும் பார்த்தார் பாப்பாவை தொட்டுப்பாரு அக்கா உடம்பு சுடுது என்றார் லட்சுமியும் தொட்டு பார்த்தால் அனலாக தகித்தது சாயந்தரம் வெகுநேரம் கழித்து அம்மா தலையில் விறகு சுல்லிகளுடன் வந்தார் சுள்ளிகள் சேகரிக்கும்போது கையில் தேல் கொட்டி இருந்ததால் முகத்தில் வழி தோன்ற அமைதியாக வந்து குழந்தைகளின் பக்கம் அமர்ந்து கைக்குழந்தையை வாங்கி கொண்டார் உடம்பு சுடுகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார் இதற்குள் குழந்தைகள் காலையில் நடந்த செய்தியை அம்மாவிடம் சொன்னார்கள் செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம் பரவியது அவள் விடும் சுவாசத்தின் வெப்பம் அதிகரித்தது வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வழி தோன்றியது போல் குழந்தையை இருக்க பிடித்து கொண்டாள் குழந்தைகளுக்கு முன் அழக்கூடாது என்று எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியவில்லை என்னை பெத்த தாயே என்று அலறிவிட்டாள் பயத்தினால் குழந்தைகள் அவள் பக்கத்தில் இருந்து விலகி நின்றார்கள் இனம் புரியாத காரணத்தினால் அழ ஆரம்பித்தன மணிமுத்தாரிலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை நாட்கள் சென்று கொண்டே இருந்தன இரவு வந்துவிட்டால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் நடுங்குவார்கள் கதவு இல்லாதால் வீடு இருந்தும் புரோஜனம் இல்லாமல் இருந்தது கார்த்திகை மாசத்து வாடை விஷக்காற்றை போல வீட்டினுள் வந்து வந்து கொண்டே இருந்தது கை குழந்தையின் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே இருந்தது ஒரு நாள் இரவு வாடை தாங்க முடியாமல் அது அந்த வீட்டை விட்டு அவர்களையும் விட்டு பிரிந்து சென்று விட்டது ரங்கம்மாளின் துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது லட்சுமிக்காகவும் சீனிவாசனுக்காகவுமே அவள் உயிர் தரித்திருந்தாள் சீனிவாசன் இப்போது பள்ளிக்கூடம் போகிறான் ஒரு நாள் அவன் மத்தியானம் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைத்தது கொண்டு வந்து அக்காவிடம் காண்பித்தான் லட்சுமி அதில் ஆர்வம் கொள்ளவில்லை அக்கா எனக்கு சீக்கிரமாக கஞ்சி ஊத்து பசிக்கு சாப்பிட்டு இந்த படத்தை ஒட்டணும் என்றான் தம்பி கஞ்சி எல்லாம் இல்லை இதை அவள் மிகவும் பதற்றத்தோடு சொன்னான் ஏன் நீ காலையில் காய்ச்சும் போது நான் பார்த்தனே என்றான் சீனிவாசன் ஆமாம் என்பது போல் தலையை செய்துவிட்டு நான் வெளிக்கு போயிருந்தேன் ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியும் குடிச்சிட்டு போயிடுச்சு தம்பி கதவு தான் இல்லையே என்றார் துக்கமும் ஏக்கமும் துணிக்க தன்னுடைய தாய் பசியோடு காட்டிலிருந்து வருவாளே என்று நினைத்து உருகினாள் லட்சுமி சீனிவாசன் அங்கே சிதறி கிடந்த கம்பம் பருக்குகளை எடுத்து படத்தின் பின்புறம் தேய்த்து ஒட்டுவதற்கு வந்தான் கதவு இல்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுவரில் ஒட்டினான் படம் கீழே விழுந்து விட்டது அடுத்த இடத்தில் அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான் ஒன்றும் இல்லை ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் அழ ஆரம்பித்து விட்டான் சாயந்தரம் லட்சுமி சட்டிப்பானைகளை தேய்த்து கழுவி கொண்டிருந்தான் சீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வந்தான் அக்கா அக்கா நம்ம பள்ளிக்கூடத்து பக்கத்தில் சாவடி இருக்கு பாரு அதுக்கு பின்புறம் நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா கண்ணானு நான் பார்த்தேன் என்றார் அப்படியா நிஜமாவா வா பார்ப்போம் என்று சீனிவாசனின் கையை பிடித்தார் இருவரும் கிராமச்சாவடி நோக்கி ஓடினார்கள் உண்மைதான் அதே கதவு சாத்தப்பட்டிருந்தது தூரத்திலிருந்தே தங்கள் நண்பனை இனம் கண்டு கொண்டார்கள் அச்சிறுவர்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் ஒருவரும் இல்லை அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்ல முடியாது அங்கே முளைத்திருந்த சாரணத்தையும் தைவாழை செடிகளையும் அவர்கள் காலடியில் மிதிப்பட்டு நொறுங்கின அதிவேகமாய் அந்த கதவின் பக்கம் சா பாய்ந்தார்கள் அருகில் போய் அதை தொட்டார்கள் தடவினார்கள் அதை பற்றி இருந்த அந்த கரையான் மண்ணை லட்சுமி தன் பாவாடையால் தட்டி துடைத்தாள் கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்து கொண்டார் அழவேண்டும் போல இருந்தது அவளுக்கு சீனிவாசனை கட்டி பிடித்து கொண்டால் முத்தமிட்டால் சிரித்தாள் கருண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரித்தான் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றியிருந்தன என்று முடிக்கிறார் கி ராஜநாராயண் அவர்கள் நண்பர்களே இந்த கதை பார்த்தீங்கன்னா ஏழை குடியானவர்களுடைய கதை மற்றும் குழந்தைகளுடைய உலகம் சார்ந்த ஒரு கதையாகவும் பார்க்கலாம் இதில் ரங்கம்மா என்கிற ஒரு குடும்ப தலைவி கணவனுடைய துணி இல்லாமல் வாழக்கூடிய அந்த குடும்ப தலைவி படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து கி ராஜநாதன் அவர்கள் வந்து எழுத்தில் கொண்டு வந்திருக்காரு வறுமை பீடித்திருக்கிற ஒரு வீட்டில் வீடு மட்டும்தான் சொந்தமாக இருக்குது கடைசியில் வந்து தீர்வை கொடுக்கல அப்படின்றதுக்காக வீட்டினுடைய கதவையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண கதவு தானேன்னு தோணலாம் ஆனால் அந்த கதவு இல்லாதனால என்ன நடக்குது அப்படின்னா குளிர் காற்றுப்பட்டு மூன்றாவது குழந்தை கை குழந்தை வந்து செத்துப்போகுது அதே மாதிரி அந்த கதவு இல்லாததுனால கஞ்சி காய்ச்சி வச்சுருக்காங்க கஞ்சி அதுதான் வந்து அவங்களுடைய உணவு அடிப்படையான உணவு அந்த கஞ்சியும் கூட என்ன பண்ணுது நாய் வந்து தூக்கிட்டு போயிடுது அப்போது அங்கே வாழ்வதற்கு சாத்தியமில்லை அதே போல் அங்கே உணவு சமைச்சு சாப்பிடவும் முடியல அங்கே தங்கவும் முடியல ஏன்னா ஒரு வீடுன்றது குளிர்லேருந்தும் வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும் ஆனால் அங்கே குளிர்லேருந்தும் இருந்தும் அந்த வீடு காப்பாற்றலை காரணம் ஏழ்மை வறுமை ஆனால் இந்த சூழ்நிலையும் கூட என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து வரி பாக்கியை செலுத்தாமல் அதை ஏமாற்றிட்டு வரி ஏற்பு செய்யக்கூடிய கோடீஸ்வர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றிய கதைகள்லாம் நம்ம செய்தித்தாள்களையும் ஊடங்களையும் இல்லை பலகாலமாக இருக்கோம் ஆனால் அவங்கள்லாம் வந்து வரி பாக்கியை செலுத்தாமல் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ஏழை ஜனங்கள் சாதாரணமாக வந்து வரி கட்டலை அப்படின்றதுக்காக ஏழ்மை நிலையினால் வரி கட்ட முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஜப்தி பண்ணிவிட்டு போயிட்டு அவங்கள இன்னும் வந்து துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய சூழல் வந்து காலங்காலமாக இருக்குது அப்படின்ற ஒரு சமூக சிக்கலையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய துயரத்தையும் வந்து கி ராஜநாதன் அவர்கள் இந்த கதையில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குழந்தைகளுடைய உலகம் எத்தகையது அப்படின்னு பார்க்குறோம் இந்த கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க வீட்டு கதவை கழட்டி கொண்டு போகிறாங்க அது கூட அந்த சீனிவாசன் என்கிற அந்த ரெண்டாவது குழந்தைக்கு தெரியலை அது ஏதோ வந்து ஊர்வலம் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பிபி ஊதிட்டு குழந்தைகளோட குழந்தைகள அவனும் என்ன பண்ணுறான் விளையாடிட்டு போகிறான் அதே போல் அந்த கதவு விளையாட்டு என்பது எவ்வளோ சுவாரஸ்யமானதுன்றதையும் கீரா அவர்கள் குழந்தைகளோடு குழந்தையாகவே சேர்ந்து எழுதியிருக்கார் அந்த கதவில் அந்த கதவு வந்து ஒரு பஸ்ஸுமாக நினச்சிக்கிட்டு அதில் டிக்கெட் கொடுக்குறதும் அதே மாதிரி எல்லாரும் ஏறிக்குங்க அப்படின்றதும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்றதும் இதெல்லாம் வந்து பெருசாக ஒரு பொம்மைகளை வச்சுட்டு விளையாட வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கதவுதான் ஒரு அற்புதமான விளையாட்டு பொருளாக அமைந்தது அந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அது ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது அந்த கதவை காட்டிட்டு போகும்போது ஏழ்மை வறுமையை இன்னும் அந்த குடும்பத்துக்கு அதிகமாக்கிச்சிட்டு அப்படின்றதையும் தாண்டி குழந்தைகளுக்கு இருந்த ஒரு சாதாரண மகிழ்ச்சி அதுதான் அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த கதவை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியும் தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை எப்போ அவங்களுக்கு மகிழ்ச்சி வருது பாருங்கள் கதையினுடைய கடைசியில் அவங்களுடைய கதவை ஒரு ஓரத்தில் சாத்தி வச்சுருக்காங்க அந்த கதவை பார்த்த உடனே அந்த சீனிவாசனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அவங்க அக்காவை போய் கூப்பிட்றான் அவங்க லட்சுமி அக்காவை கூப்பிட்டு போய் பார்க்குறான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு லட்சுமிக்கு அந்த பையனுக்கு அந்த கதவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் ஓடுறாங்க ஓடி போய் அந்த கதவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போது ஏழையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லாமே அற்புதமானதுதான் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடியதான் அவங்க இருந்து எதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டா கூட அது அவங்கள தீர தீ தீர்வே இல்லாத ஒரு துயரத்தை நோக்கி அவங்கள கொண்டு போயிடும் அப்படின்றத இந்த கதையில் கி ராஜனன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம ஆயிரத்தெட்டு கதைகளை படிச்சிருக்கலாம் ஆனாலும் நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் யதார்த்தமான உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை காட்டக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து மிக மிக குறைவு அந்த வகையில் கி ராஜநாரனுடைய இந்த கதவு என்கிற சிறுகதை யதார்த்தமாக வாழக்கூடிய ஏழைகளுடைய சூழ்நிலையை கண்முன்னாடி நிற்க வச்சுருக்கார் அப்படின் தான் சொல்லணும் அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கும் கஷ்டம் வரும்போது நீங்கள் யோசிங்க உங்களோட கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்குங்க நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணி அதை அந்த எல்லாம் தாண்டி முன்னேறி வரணும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே